வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடிபணிந்தார் மைத்திரி, மீண்டும் வழங்கப்பட்டன பதவிகள். அதிபர் அனுப்பிய ரகசிய செய்தி விரக்தியில் மகிந்த. மத கலவரத்தை உருவாக்க முயற்சி, ஜனாதிபதி எடுத்துள்ள தீர்மானம். விவசாயிகளுக்கு மற்றொரு மகிழ்ச்சியான செய்தி. தென்னிலங்கையில் காதலிக்கு அதிர்ச்சி கொடுத்த போலீஸ் கான்ஸ்டபிள். பிடிக்கவில்லை என்றால் பதவி விலகுங்கள், ரணில் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. ஜாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு ரயில் சேவைக்கான கட்டண விபரங்கள் வெளியாகியுள்ளன. 8 வயது சிறுமியின் உயிரை காப்பு வாங்கிய வாழைப்பழம். பேருந்து தரிப்பிடத்தில் அடையாளம் தெரியாத ஆணின் சடலம் மீட்பு. இலங்கையில் இஸ்லாமிய அமைப்புகள் மீதான தடையை நீக்க நடவடிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். அரசாங்கத்தில் இணைந்து அமைச்சு பதவிகளை வகித்ததன் காரணமாக கட்சி அங்கத்துவம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிகளை மீண்டும் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அகில இலங்கை குழு மற்றும் செயற்குழு கூடிய போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அரசாங்கத்தின் அமைச்சு பதவிகளை பெற்ற கட்சி உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். குறித்த கூட்டத்தில் அரசாங்கத்தால் பதவிகளை வகித்தமையினால் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட பதவிகளுக்கு உரிய கட்சி உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர். இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளராக ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ணன் நியமிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்ட கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. அரசாங்கத்தின் அமைச்சு பதவிகளை வகித்ததன் காரணமாக கட்சி உறுப்பிரிமையை இடைநிறுத்திய சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் குழுவும் இதில் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சவுக்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்க அனுப்பிய ரகசிய செய்தியினை தொடர்ந்து அவர் மாயமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரகசிய செய்தி குறித்து இதுவரையிலும் எந்த செய்தியும் கிடைக்கப்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த செய்தி கிடைத்தவுடன் மகிந்த அதிகமாக வெளியே வராததோடு மன வருத்தத்தோடு இருந்ததாகவும் அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மொட்டுக்கட்சி செயற்படும் விதம், அரசாங்கம் செயற்படும் விதம், குறிப்பிட்ட நெருக்கமாக நடந்து கொள்ளும் விதம் ஆகியவற்றால் விரக்தியில் இருந்த மகிந்தவுக்கு அதிபரின் செய்தி மேலும் விரக்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மகிந்தவை தவிர இந்த செய்தி முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ, முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ ஆகியோருக்கு இடையிலே கிடைத்திருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது. குருந்தூர் ஒரு வழிபாட்டு இடமாகும், அங்கு ஜாரும் சென்று வழிபடலாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். குருந்தூர் மலையில் நேற்று முன்தினம் வழிபட சென்ற தமிழ் மக்களுக்கு பிக்குகள் சிங்கள மக்கள் மற்றும் போலீசாரிடையே உறவு விளைவித்தனர். இதுவரையிலே கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு எழுப்பிய கேள்விக்கு ஜனாதிபதி மேற்கண்டவாறு பதிலளித்தார். குருந்தூர் விவகாரத்தை வைத்து ஒரு தரப்பினர் அரசியல் லாபம் தேட முற்படுகிறார்கள், இன்னொரு தரப்பினர் மத கலவரத்தை ஏற்படுத்த முனைகிறார்கள். இவ்விரண்டும் தற்போதைய நிலைமையில் தேவையற்றவை. குருந்தூர் வழிபாட்டில் அங்கு எவரும் சென்று வழிபடலாம். இந்த நிலையில் அங்கு ஏற்பட்ட பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண்பது என்பது எமது கடமையாகும். சம்பந்தப்பட்ட இரு தரப்பினரிடமும் நாம் கலந்துரையாடி தீர்வுகளை பெற்றுக் கொடுப்போம் என ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் விவசாயிகளுக்கு மற்றொரு ரசாயன உரத்தை இலவசமாக வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு அறிவித்துள்ளது. இத்தொடர்பிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் அதற்கு ஜனாதிபதி சாதகமாக பதிலளித்துள்ளதாகவும் விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதேவேளை அடுத்த பருவத்தில் அனைத்து விவசாயிகளுக்கும் உரங்களை கொள்வனவு செய்வதற்கு வவுச்சர்களுக்கு பதிலாக விவசாயிகளின் கணக்குகளுக்கு பணத்தை வழங்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மகிந்த அமரவீரவின் கருத்துப்படி விவசாயிகள் விரும்பினால் ரசாயன உரங்கள் அல்லது கரிம உரங்களை தனியார் அல்லது அரச உர கூட்டுத்தாபனத்தில் கொள்வனவு செய்யலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் தன்னுடைய காதலியின் நிர்வாண புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை இணையத்தில் பதிவேற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கணினி குற்ற புலனாய்வு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. போலீஸ் கான்ஸ்டபிளின் காதலியான பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக போலீஸ் கான்ஸ்டபிளிடம் விசாரணைகள் நடத்திய போலீஸ் தலைமையகம் அவரை பணி இடைநீக்கம் செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளை சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைத்துள்ளார்கள். அவர் ஐஸ் போதைப்பொருள் பாவனையாளர் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
அரசாங்கத்தின் வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளில் டிஜிட்டல் மயமாக்கல் மிகவும் முக்கியமானதெனவும் யாருக்காவது பிடிக்கவில்லை என்றால் அந்த துறையை விட்டு வெளியேறுமாறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மயமாக்கலுக்கான காலக்கெடுவை வழங்கிய ஜனாதிபதி அது நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தாம் எதிர்பார்ப்பதாகவும் குறைபாடுகள் இருப்பின் அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து பெறப்பட்ட வருவாய் ஈட்டும் முறையை அரசாங்கம் மேம்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் கேமரூனின் கீழ் இந்த விடயத்தை பணியாற்றிய அமைச்சர் பிரான்சிஸ் மவுலூட் இந்த துறையின் சீர்திருத்தங்கள் தொடர்பான யோசனைகள் பெற இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. உலகில் காணப்படும் புதிய போக்குகளை அவதானித்து தேவையான அமைப்பை அரசாங்கம் தயார் செய்ய வேண்டும் என தெரிவித்த ஜனாதிபதி அதற்கான கணக்காய்வு சட்டத்தின் புதிய சட்டத்திருத்தங்கள் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு இடையிலான ரயில் சேவைக்கான கட்டணங்கள் தொடர்பான விவரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி உத்தரதவி ரயில் முதலாம் வகுப்பு 3,200 ரூபாயாகவும் இரண்டாம் வகுப்பு 2,500 ரூபாயாகவும் மூன்றாம் வகுப்பு 1,800 ரூபாயாகவும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்தவி ரயிலில் முதலாம் வகுப்பு 2,800 ரூபாய் என்றும் இரண்டாம் வகுப்பு 1,900 ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இரவு நேர தபால் ரயிலில் முதலாம் வகுப்பு 3,200 ரூபாய் எனவும் இரண்டாம் வகுப்பு 2,220 ரூபாய் எனவும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. நகர் சேர்கடுகதி ரயில் சேவை அடுத்த மாதம் தொடங்கியதும் அதற்கான கட்டணங்களும் அறிவிக்கப்படும் எனவும் மேலும் மற்றொரு ஜாழ்ப்பாண ஓடிசி என்ற சொகுசு ரயில் சேவை ஆரம்பிக்க வாய்ப்புள்ளது எனவும் அதற்கான கட்டணம் 4,000 இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொம்பே பகுதியில் வாழைப்பழம் தொண்டையில் சிக்கி 8 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொம்பே கேரகல புதுபாக்கல பிரதேசத்தை சேர்ந்த இடத்திலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கடந்த 9 தேதி ஞாயிற்றுக்கிழமை பாடசாலை இடைவேளையில் வாழைப்பழம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது தொண்டையில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாடசாலை ஆசிரியர்களால் தொம்பே ஆதார வைத்தியசாலையில் சிறுமி அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுகிறது. இந்த நிலையில் செயற்கை சுவாசம் வழங்கப்படும் மேலதிக சிகிச்சைக்காக கம்பகாப்போது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கம்பகா வைத்தியசாலையில் 5 நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவு சிகிச்சை பெற்று வந்த சிறுமி நேற்று பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் இந்த சகோதரியை கொண்ட குடும்பத்தில் 3வது குழந்தையான இவர் கிட்மினி என்ற படிப்பிலே ஏனைய கல்வி செயற்பாடுகளிலும் சிறந்து விளங்கியதாகவும் பெற்றோர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் பேருந்து தரிப்பிடத்தில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் ஹட்டன் மல்லியப்பூவ பகுதியில் இன்று காலை சடலமானது மீட்கப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்தினுள் ஒருவர் காயமடைந்ததுடன் தரையிலே கிடப்பதாக பயணி ஒருவர் ஹட்டன் போலீசாருக்கு அறிவித்ததையடுத்து சடலமானது மீட்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த நபர் நேற்று பிற்பகல் முதல் அந்த பகுதியில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கையில் கடந்த 2019 இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலே தடை செய்யப்பட்டிருந்த 5 இஸ்லாமிய அமைப்புகளின் மீதான தடைகளை நிபந்தனையுடன் நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புலனாய்வு அமைப்பின் நிபுணர்கள் குழுவிலே பரிந்துரைக்கு அமைய இலங்கை அரசாங்கத்தில் தடை செய்யப்பட்ட 11 இஸ்லாமிய அமைப்புகள் இருந்து ஜமித்துல் அன்சாரி, சுன்னல் முஹதியா, ஸ்ரீலங்கா தௌஹித் ஜமாத், அகில இலங்கை தஹ்மீத் ஜமாத், லங்கா தௌஹித் ஜமாத், ஐக்கிய தௌஹித் ஜமாத் எனும் 5 அமைப்புகள் மீதான தடையை நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மேலும் குறித்த இந்த குழுக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுடைய கலந்துரையாடலின் பின்னரே இந்து அமைப்புகளின் மீதான தடை நீக்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.